ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு பேசிக் கண்ட்ரோல் பேனல் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ், அப்புறம் வந்து அதோடய வயரிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வரையோ பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து பேசிக்காக வந்து பிஎல்சி வயரிங் எப்படி பண்ணியிருப்பாங்க, அது எப்படி இன்புட்னா என்ன அவுட்புட்னான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம் வீடியோ. அது வந்து பிஎல்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து நிறைய வீடியோ இருக்குது. எப்படி வந்து நம்ம இன்புட்னா என்ன அவுட்புட்னா என்ன, அது எப்படி வயரிங் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ப்ரீஃபாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காத அதையும் போய் பாருங்கள். பட் நான் இதில் வந்து ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து ஹவு டு ரீட் த எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் வயரிங் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் வயரிங்குக்கான ஒரு புக்ஸையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் வயரிங்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி இன்புட் பட்டன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வயரிங்ஸ் வயரிங்ஸ்லாம் வந்து அந்த புக்கில் இருக்குது, அதையும் டவுன்லோட் பண்ணி படிங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேசிக் டைப் ஆஃப் ஒரு கண்ட்ரோல் பேனலில் கூடிய ஒரு காம்போனன்ட். இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹைட்ராலிக் ஆப்ரேஷன், ஒரு க்ரஷிங் டூல் ஆப்ரேஷனுக்கோசம் வந்து இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பிஎல்சி ப்ரோக்ராமிங் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓவர்வியூ பார்க்கலாம். அதெல்லாம் வந்து இன்புட்னா என்ன அவுட்புட்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட் காம்பினேஷன் ஒர்க் எப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எது வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட்டு, அப்புறம் வந்து பவர் சர்க்கியூட்னு சொல்லிட்டு ரெண்டு டிவிஷனாக பிரிச்சிருப்பாங்க, அது எதுன்னு சொல்லிட்டு ஓவர்வியூ பார்க்கலாம். அது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் மிஷினரிஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் வயரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பேனலில் கம்மியாக தான் இருக்குது வயரிங். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து பிஎல்சி இருக்குது. பிஎல்சினா இதுதான், ஓகேங்களா, ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல். இதில் வந்து நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட்லாம் வந்து லேடர் லாஜிக் வந்து ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளுடைய அவுட்புட்லாம் வந்து ஆன் ஆகும். ஆல்ரெடி நம்ம சேனலே வந்து ப்ரோக்ராம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆடம் பிராட்லேவுடைய பிஎல்சி சிமுலேட்டர் ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து இது சொல்லும் போது வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆல்ரெடி வந்து இந்த இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். இன்புட்னா என்ன அவுட்புட்னா என்ன, இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஐனா வந்து இன்புட்டு, அதே போல் கியூன்றது வந்து அவுட்புட்டு. இதில் திருதுங்களா தெரியல, பிஎல்சியோடைய இன்புட் அண்ட் அவுட்புட்டு. அதெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் கொடுத்துருக்காங்க, இது பார்த்திங்கன்னா அவுட்புட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் டிசி ப்ளஸ் மைனஸ் கொடுத்தீங்கன்னா வந்து இந்த பிஎல்சி வந்து ஆன் ஆகும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்புட்டு, ஓகேங்களா. இன்புட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புஷ் பட்டன்ஸு, இங்கே இருக்கக்கூடிய புஷ் பட்டன், ஓகேங்களா. இது வந்து என்ஓ எலமெண்ட், எப்பயுமே வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இது வந்து என்சி, நார்மலி க்ளோஸ்டு. நார்மலி க்ளோஸ்டுனா பார்த்தீங்கன்னா இங்கே சப்ளை கொடுத்தீங்கன்னா இது வழியாக வந்து போயிட்டுருக்கோம். நார்மலி ஓப்பன்னா இங்கே சப்ளை இருந்தால் கூட வந்து நார்மலாக ஓப்பனில் இருக்கும். எப்போ நம்ம பட்டன் அழுத்துறோமோ அப்போ வந்து என்ஓ வந்து என்சி ஆகும், ஓகேங்களா. இதுதான் வந்து பேசிக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் பேனலில் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எம்பிஎஸ், இது வந்து ஒரு மெயின் பார்ட்டு. எந்த ஒரு கண்ட்ரோல் பேனலத்தாலுமே வந்து இந்த சுவிட்ச் மோட் பவர் சப்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிட் இருக்கும். ஏன்னா பிஎல்சி வந்து ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து 24 வோல்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் வந்து அந்த இன்புட் காம்பினேஷன்லாம் வந்து லூப்பு இங்கே வந்து இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து இதுக்குன்னு ஒரு ரேட்டிங் இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சென்சார்ஸ், அப்புறம் வந்து காயில், அப்புறம் வந்து காண்டாக்ட் ஆன் பண்ணணும், டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் நிறைய அவுட்புட் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் ரேட்டிங் ஏற்ற மாதிரி வந்து நம்ம இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து சூஸ் பண்ணணும். அது 6 ஆம்ஸ் இருக்குது, 12 ஆம்ஸ் இருக்குது. இது நம்பர் ஆஃப் பிஎல்சியோடைய அவுட்புட்டு, அப்புறம் வந்து நிறைய அவுட்புட் கனெக்ஷன் இருக்குன்னா வந்து எஸ்எம்பிஎஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து +24 வோல்ட் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கொடுக்கும். இது வந்து ஒரு பிஎல்சி இந்த பேனலில் வந்து ஒரு மெயினான பார்ட், ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பிஎல்சி ஆன் பண்ணுறது வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு 24 வோல்ட் இருக்குது. அதெல்லாம் வந்து இன்புட் டெர்மினல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்புட் டெர்மினல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரோல் சர்க்கியூட்டான இந்த புஷ் பட்டன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த புஷ் பட்டனு இது, அப்புறம் அந்த ஆன் ஆஃப் கண்ட்ரோல் சுவிச்சஸ் அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட்டு. அதெல்லாம் தான் வந்து இன்புட் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க, இன்புட்டு சொல்லுவாங்க. இப்போ I1, I2, I3, I4ன்றது ஒரு இன்புட்டு, அப்புறம் வந்து A1, A2, A3 அதெல்லாம் வந்து ஒரு சில இன்புட் மாடியூல்ஸ், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் இருக்குதுங்களா. இந்த 8, B, C அப்புறம் Q வந்து அவுட்புட்டு, இந்த I வந்து இன்புட்டு. இப்போ Q பார்த்தீங்கன்னா வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்களா அவுட்புட். இது வந்து ஆண்டம் லேம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு லேம்ப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து மேலே வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்குது, அதுக்கான அவுட்புட் சிக்னல் வந்து பிஎல்சிலேருந்து போகுது, அதனால் வந்து அது வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. இந்த இன்புட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம புஷ் பட்டனில் ஆன் பண்ணும்போது ஒரு சிக்னல் வரும். இப்போ நான் உங்களுக்கு நார்மலாக புஷ் பட்டன் ஐடி காட்டுறேன். இப்போ வந்து நான் ஒரு இன்புட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ என்னென்னா வந்து நமக்கு 5 ஒரு இன்புட் வந்து ஆன் ஆகுது. ஒவ்வொரு புஷ் பட்டனுக்கு வந்து ஒரு அட்ரஸ் வந்து அசைன் பண்ணுவாங்க, அதுதான் வந்து இங்கே ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 6, நான் வேறு ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6வது நம்பர் வந்து உங்களுக்கு ப்ரெஸ் ஆகுதா, 5 அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் வந்து நான் புஷ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன்.
நம்ம அந்த புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம ரைட் பண்ணிருக்கக்கூடிய அந்த லேடர் லாஜிக் ஏற்ற மாதிரி வந்து நம்மளுடைய இந்த Q1 Q2 Q3 சொல்லக்கூடிய அவுட்புட்டில் வந்து நமக்கு வந்து அந்த 24 volt வரும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா Q1 எல்லாமே வந்து N1 நார்மலி ஓப்பன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 10ன்றது வந்து ஒரு 24 volt DC பாசிட்டிவ். இது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து லூப் பண்ணிவிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்புட் இருக்கும், 1, 2, 3. இது பார்த்தீங்கன்னா இது வந்து இன்புட்டு, இது வந்து அவுட்புட்டு. எப்போ வந்து நம்ம லேடர் லாஜிக் வந்து கரெக்டாக வந்து மாதிரி சொல்லிட்டு வரும் அந்த அவுட்புட்டு அந்த மாதிரி வந்து இந்த 0 1 0 2 0 3 0 4ன்றதுலாம் வந்து அவுட்புட்டு. இது வந்து டைரெக்டாக வந்து இந்த ரிலே யூனிட்டுக்கு வரும். நம்மளுடைய PLC-யில் இருக்கக்கூடிய போர்ட் வந்து ரொம்ப கம்மியான மில்லியம்ஸ் தான் வந்து தாங்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இது போல் எக்ஸ்டர்னல் ரிலே போட்டு ஆன் பண்ணி தான் நம்மளுடைய PLC-யோட பவர் சர்க்கியூட்லாம் வந்து ஆன் பண்ணுவாங்க. இந்த பவர் சர்க்கியூட் காண்டாக்டர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காண்டாக்டர். இது வந்து பவர் சர்க்கியூட் காண்டாக்டர். இது வந்து மோட்டருக்கு வந்து டைரெக்டாக வந்து சப்ளை போகும். அது இல்லாமல் இது MCB இருக்குது 3 போல். இதோடைய இந்த 0807 எல்லாமே வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிலேவோடைய காயில் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து ரிலே ஆன் பண்ணி இதில் இருக்கக்கூடிய NONC வழியாக வந்து நம்மளுடைய காண்டாக்டர் வந்து ஆன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து காமிச்சிருக்காங்க. அது இல்லாமல் வந்து இதில் இது வந்து பவர் சர்க்கியூட். ஓகேங்களா? இது வந்து மோட்டருக்கு போகக்கூடிய ஒரு பவர் காண்டாக்டர். இதில் வந்து A1 A2 வந்து நம்ம சப்ளை கொடுத்துட்டுனாவே வந்து நம்ம வந்து காண்டாக்டர் வந்து எனர்ஜைஸ் ஆகிடும். இந்த A1 A2 சப்ளை வந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ரிலேவோடைய அவுட்புட்டு. ஆனால் PLC-யோட அவுட்புட் வந்து டைரெக்டாக இங்கே வந்துடும். இங்கேருந்து அந்த ரிலேவை ஆன் பண்ணி தான் வந்து இது ஆன் பண்ணுவாங்க. ஏன்னா இது காயில் நம்ம PLC-லேருந்து இங்கே கொடுத்தா ஃபார் ஃப்யூச்சரில் வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த இன்டர்னல் PLC ரிலே வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம். அதனால் என்ன வந்து எல்லாமே எந்த ஒரு பண்ணாலுமே சரி, சின்னதாக பெருசாக எதாக இருந்தாலும் சரி, ரிலேவை ஆன் பண்ணி தான் ரிலே மூலியமாக தான் வந்து இது போல் பவர் காண்டாக்டர் பவர் காயில் எல்லாத்தையும் வந்து ஆன் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் வந்து ஒரு பேசிக்காக வந்து இந்த PLC-லேயே ஒரு பேசிக் அது இல்லாமல் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இது பவர் காண்டாக்டர் OLR இன்பில்டாக இருக்க ஸ்னைட். இது வந்து வரக்கூடிய அவுட்புட்டை வச்சு நம்மளுடைய பவர் காண்டாக்டர் பவர் காயில்லாம் சப்ளை கொடுக்கலாம். அதுதான் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டெர்மினல் இப்படி தான் வந்து அறிவிக்கும். மொத்த அவுட்புட் இன்புட் வந்து இங்கே தான் பைனிங் பண்ணால் போதும். அங்கே எதுவும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. அதெல்லாம் இன்னொரு பேனல் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். பட் நம்ம டவுட் இருந்தால் கமெண்ட் தெரிவிங்க. நம்ம இது போல் நிறைய வீடியோ வந்து நம்ம பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம சேனல்லே வந்து இருக்குது, அதையும் நீங்கள் பண்ணுங்க. அதெல்லாம் பயிற்சி பற்றி நிறைய கற்றுக்கணும். நீங்கள் ட்ரபுள் ஷூட்டிங்னா வந்து ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஜாயின் பண்ணி PLC பற்றி லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பெரிய மிஷினரிஸ் எல்லாமே வந்து PLC ரன் பண்ணுறாங்க. அதனால் வந்து நாலேஜ் வேணுன்றவங்க வந்து கம்பல்சரி வந்து கிட்ட இருக்கக்கூடிய கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணி அதையும் வந்து டெவலப் பண்ணிங்க. கண்டிப்பாக கேரியர் க்ரோத்தில் வந்து நம்ம வந்து க்ரோத் ஆக முடியும். அதெல்லாம் வந்து நம்ம நாலேஜும் பண்ண முடியும். வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய வீடியோ வேணால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாமல் நம்ம ஃப்யூச்சரில் வந்து நிறைய ஒயரிங்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.